இன்றைக்கி நம்ம சேனலில் ஷான்விகா பாப்பாக்காக நான் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அப்ளை பண்ணி அந்த அச்சீவர்ஸ் கிட் வாங்கியிருந்தேன். அவங்க எப்படி அதில் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, பாப்பாவை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, எப்படி அப்ளை பண்ணன்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் அவள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணான்னு நான் சொல்லிட்டுருந்தேன். இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஷேப் சார்ட்டிங் சொல்லுவாங்க. இது எடுத்து நீங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அவன் வந்து மேட்ச் பண்ணி எந்தெந்த ஷேப்ஸ் எது இதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சார்ட் பண்ணி வச்சுருவா. இதுவும் அப்புறம் வந்து ஷேடோ மேட்சிங், இதுதான் அவங்க மெயினாக பண்ணுது. இந்த மாதிரி இருக்கும், வெல்க்ரோவில் இருக்கும், கரெக்டாக 1 to 10 இந்த ஃபுல் ஆல்ஃபபெட்ஸ் இது எல்லாமே தனியாக எடுத்து கொடுத்துட்டாக்கா அவங்க கரெக்டாக அந்தந்த நம்பருக்கு நேராக பேஸ் பண்ணி வச்சு பேஸ் பண்ணிடுவா. இது அப்புறம் வந்து ஆல்ஃபபெட்ஸு, கலர்ஸு, ஷேப்ஸு, இது எல்லாமே அவங்க கரெக்டாக மேட்ச் பண்ணுவாங்க பாப்பா. இது இந்த மாதிரி இதையும் நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த புக்கு இது வந்து அவன் வந்து செய்யும்போது நான் சும்மா தான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த எடுத்த வீடியோ வந்து அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணேன். அவங்க வெப்சைட்டில் போயிட்டு நான் அப்ளை பண்ணேன். அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு 15 days கழித்து எனக்கு ரிட்டன் மெயில் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு வந்து ப்ராப்பரான வீடியோ எடுத்து அனுப்புங்க, வித் ஸ்டாப் வாட்சோடு எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாப்பா வீடியோ அவங்களோட ஃபேஸ்லாம் தெரிகிற மாதிரி ஸ்டாப் வாட்ச் வச்சு ப்ராப்பரான ஒரு வீடியோ உங்களுக்கு செய்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு 10 days இருக்கும், திருப்பி எனக்கு மெயில் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து அவங்க பாப்பாவை ஷான்விகா வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம், அவளோட ஆக்டிவிட்டியை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அந்த மெயில் பார்த்த உடனே. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, சில டீட்டெயில்ஸ் அனுப்ப சொன்னாங்க, பாப்பாவோட ஆதார் கார்டு, அவளோட டேட்டா பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே வந்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதையும் அனுப்பி விட்டுருந்தேன். அவங்க அவங்களோட கைடன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. கால் பண்ணாங்க, கால் பண்ணி பேசினாங்க, மெயில் பண்ணியிருந்தாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே டக் 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 டக்குன்னு கரெக்டாக அவங்களோட கைடன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பண்ணி ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ண சொன்னாங்க. அது பண்ணிவிட்டு வித்தின் 15 days எனக்கு வந்து ஒரு அச்சீவர்ஸ் கிட் அனுப்பி வச்சுருந்தாங்க. இதாவது செம்மா வெயிட்டுங்க. இதில் தான் வந்து அந்த பாப்பாவோட அந்த அச்சீவர்ஸ் கிட்டு, மெடல், அவளோட சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் தான் இருக்குது. அந்த கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த கிட்டு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பேட்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பென், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் ரொம்ப ரொம்ப பிராண்டடாக குவாலிட்டியாக இருக்குது பென்னு. அடுத்து இந்த மாதிரி ஒரு பேட்ச், அப்புறம் காரில் ஒட்டிக்கிறதுக்கு ஸ்டிக்கர், ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 stickers கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாப்பாவோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் மெயில் பண்ண சொல்லியிருந்தாங்க, மெயில் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு. அடுத்து இதாங்க இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் புக்கு. இப்போ 2023 நம்ம பாப்பாவோட பேர் வந்து 2024 வந்துடும். இதில் நிறையா குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இப்போ வந்து பாப்பாவது இந்த மாதிரி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம அனுப்புனாக்கா நெக்ஸ்ட் எடிஷனில் பாப்பா பேர் வந்துடும். அங்கே நிறையா குழந்தைங்க நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க தான் நிறையா பேர், 1 வயசு, 1.5 வயசு, 1.5 வயசு. அடுத்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பாப்பாவோட சர்டிஃபிகேட். அதில் என்னென்ன பண்ணியிருக்கா பாருங்கள், என்னென்ன இருக்க பாருங்கள். அதில் இருக்குது 8 shapes, வெஹிக்கிள்ஸ் நம்பர்ஸ் 1 to 10, அப்புறம் வந்து சார்ட்டிங் 5 shapes அட் த ஏஜ் ஆஃப் 2 years 1 month. ஆக்சுவலாக அவள் வந்து 1 year 11 10 months இந்த ஆக்டிவிட்டிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா.
வந்து அவளை எது எந்த விளையாட்டுலையுமே அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அவளாக வீட்டில் கிடைக்கிற திங்ஸ் வச்சு விளையாடுவா, அவள் கூட சேர்ந்து நானும் விளையாடுவா, அதை நான் என்ஜாய் பண்ணுவேன் அவள் கூட. இப்போ உங்கள் குழந்தைங்களை கூட நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க இதில் இந்த மாதிரி நீங்கள் டாய்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னாக்கா அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க எடுத்த உடனே. நீங்கள் அதனால் நீங்கள் வந்து சோர்ந்து போகாமல் மறுபடியும் மறுபடியும் சும்மா விளையாண்டுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு நீங்கள் பழக்கினீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் ஒரு கட்டத்தில். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.